ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. நீளாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. மார்கழி திங்களிலிருந்து ஆழிமழை கண்ணா வரையுள்ளதான கீழ் நான்கு பாசுரங்களிலே பரவியூக விபவ அந்தரியாமியாகிற எம்பெருமானுடைய நான்கு நிலைகளையும் ஸ்ரீ ஆண்டாள் பிரஸ்தாவித்தாள். அதற்கு மேலே இந்த ஐந்தாவது பாசுரமான மாயனை வன்னும் அடவதுரை மைந்தனை என்பதிலே தான் முன்னமே சொன்ன அந்த பரவியூக விபவ அந்தரியாமியாகிய நான்கு நிலைகளையும் காட்டி அதற்கு மேலே உள்ள அர்ச்சையையும் ஐந்தாவதான அர்ச்சையையும் இந்த மாயனை மண்ணுவிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் காட்டுகின்றார். மாயனை என்ற பதத்தினாலே பரரூபத்தையும் மதுரை மைந்தனை என்பதனாலே விபவாவதாரத்தையும் கிருஷ்ணனையும் துறைவனை என்பதனாலே வியூகாவதாரத்தையும் விளக்கு என்பதனாலே அந்தரியாமியையும் இங்கே தாமோதரனை என்று சொல்லுவதனாலே அர்ச்சையையும் பிரதிபாதிக்கிறாள் ஸ்ரீயாண்டாள். மாயனை மன்னுவட மதுரைமைந்தனை மாயனை மாயையை தன்வசத்தில் வைத்திருப்பவன் எம்பெருமான். மாயை என்றால் இந்த பிரகிருதி. மாயாந்து பிரகிருதிம் வித்யாத்துன்னு வேதம் சொல்லித்து மாயையாகிற பிரகிருத்தியை தனக்கு உடலாக கொண்டிருப்பவன் எம்பெருமான். ஜீவாத்மாக்களான நமக்கு சரீரம் இருப்பதைப் போலே பகவானுக்கு பரமபதத்தில் சுத்தசத்துவமான அப்ராகிருத திருமேனி இருக்கிறது. இதைத் தவிர சேதன அச்சேதன விசிஷ்ட பிரபஞ்சமும் அந்த எம்பெருமானுடைய சரீரமே. இதை வேதம் யஸ்ய பிருத்வி சரீரம்னு சொல்லித்து இன்னொரு இடத்துல பகவத் சரீரத்தை சொல்லும்போது அதே வேதம் நத்தஸ்ய பிராகிருதா மூர்த்திஹின்னு சொல்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா பிராகிருதமான பரிணாமமான நம்மை போன்ற சரீரம் எம்பெருமானுக்கு இல்லை. அதாவது கர்மவசியமான சரீரம் எம்பெருமானுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். கர்மத்தினால் உண்டான புண்ணிய பாபங்கள் அவைகளாலே ஏற்படும் சுகதுக்கங்களை அனுபவிக்கிற சரீரம் எம்பெருமானுக்கு இல்லை என்று நாம் பொருள் கொள்ள வேணும். சரி, சரீரத்தினுடைய லட்சணம் என்ன? நம்ம ஆச்சாரியாள் ஆதேயத்துவம் விதேயத்துவம் சேஷத்துவம் அபிருதுக்கு சம்பந்தத்துவம் இந்த நான்கையும் சரீரத்துக்கு லட்சணமாக சொல்லியிருக்கிறார்கள். எல்லா அச்சேதன அச்சேதனங்களும் பகவானுக்கு சரீரம். வைஹாரிக்கி மோகன பிஞ்சிகாம் தேன்னு நம் சுவாமி தேசிகனும் இதை உத்கோஷிக்கிறார்.
மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாம்னு பகவானும் கீதையிலே இந்த மாயையை சொல்கிறான். அத்வைதிகள் சொல்கிற மாதிரி மாயைன்னா அது ஒன்றுமே இல்லை, அது சூன்யம் அப்படின்னு வச்சுக்கூடாது. மாயைனா இந்த பிரகிருத்தின்னு அர்த்தம். மாயனை அப்படிங்கிற பதத்துக்கு, லீலா விபூதியான இந்த பிரபஞ்சத்துக்கு நாதனானவனை, அதாவது லீலா விபூதி நாதனைய மாயனைங்கிறதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். மன்னு வடமதுரைமைந்தனை பரமபதத்திலே ஸ்ரீ பரவாசுதேவனாக அமர்ந்திருந்த அதே மூர்த்தி வடமதுரை மைந்தனாக வந்தான். வட என்ற பதத்துக்கு உத்தரம் அல்லது வடக்கு என்று அர்த்தம். உத்தரம் என்பதற்கு மிக உயர்ந்தது என்றும் இன்னொரு பொருள் உண்டு. மிக உயர்ந்ததான திருபடி அனுபவ ரசமாகிற தேனை நமக்கு கொடுத்து மகிழ்விப்பது ஸ்ரீ வைகுண்ட லோகம். அந்த பரமபதத்திற்கு மிடுக்கன் நாதன், இது மைந்தனை என்ற பதத்தினாலே சொல்லப்படுகிறது. மைந்தனை என்றால் நித்திய விபூதி நாதனைன்னு அர்த்தம். தூய பெருநீர் யமுனை துறைவனை, பகவான் தூய்மையானவன். இதை பரீட்சித்தினுடைய பிறப்பிலிருந்தே நாம் தெரிந்து கொண்டோம். அந்த தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு சொல்கிறதுனால இந்த தூய பெருநீராவது பிரகிருதி சம்பந்தமான சத்வரஜஸ்தமசு ஒன்றுமே கலக்காத சுத்த சத்துவமயமான பெருநீரை கொண்ட விரஜாநதி. இந்த விரஜாநதியை அம்மானவன் கரஸ்பர்சத்துப்பட்டு பிற்பாடு தீர்த்தாமாடி அந்த சூக்ஷ்ம சரீரத்தை அங்கேயே விட்டுட்டு அப்ராகிருதமான சங்கு சக்கரங்களோடு கூடியதான அந்த திவ்ய சரீரம் முத்தாத்மாவு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அவன் திருமாமணி மண்டபத்தை அடைகிறான்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்படி பிரகிருதி சம்பந்தமற்றதான சத்வரஜஸ்தமஸ், கிஞ்சித்தும் இல்லாததான சுத்த சத்வமயமான அந்த பெருகின்ற பெருநீரை கொண்டது விரஜாநதி, அதுதான் தூய பெருநீர். யமுனை சமஸ்கிருதத்தில் காலிந்தி கலிந்தம், கலிந்தம்னு ஒரு மலை. அந்த மலை கலிதோஷத்தை போக்குமா. அந்த மலையிலிருந்து உண்டான காலிந்தி என்னும் விரஜாநதியும் நம் பாபங்களை போக்க வல்லது. அதனாலே தான் முக்தன் தன் சூக்ஷ்ம சரீரத்தை அந்த இடத்திலே விட்டுவிட்டு போகிறான். இந்த யமுனையாகிற விரஜைக்கு துறைவன் அல்லது நாதனானவன் எம்பெருமான். இப்போ தன் சங்கல்பத்தினாலே துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனமும் பண்ணவன். பரித்ராணாய சாதுனாம் விநாச துஷ்கிருதாம்னு பார்க்குறோம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதங்கிற கீதை ஸ்லோகத்தையும் பார்க்குறோம். இந்த பூமண்டலத்திலே பல அவதாரங்களை எம்பெருமான் எடுத்திருக்கிறான். அதில் ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்காக அந்த கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணான். நமக்கெல்லாம் கீதையை அர்ஜுனனை ஒரு வியாஜமாக வச்சுண்டு நமக்கு உபதேசித்தான். அந்த சரமஸ்லோகத்திலே ஆயர்குலத்தை பிரகாசிக்க கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினான். அதனாலே ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கான அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையை அர்ஜுனன் மூலமாக நமக்கெல்லாம் கொடுத்த ஸ்ரீகிருஷ்ணன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, நமக்கெல்லாம் பஞ்சசம்ஸ்கார காலத்திலே திருவஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகங்கிறதான மந்திரங்களை உபதேசிப்பவர்கள் ஆச்சாரியர்கள். மந்திரம் என்பது நம்மை பெற்ற தாய்க்கு ஒப்பானது.
காயத்ரி சந்தசாம் மாதான்னே வச்சனம். இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய குடல் எது? பர்கோதேவசியங்கிறது. இது எம்பெருமானின் தேஜஸை சொல்லக்கூடியது. இதைத்தானே நாம் சம்பாதிக்க வேணும். தேஜஸை தானே சம்பாதிக்கணும். பகவான் கிருஷ்ணனுக்கு இரண்டு தாய்மார்கள், ஒன்று தேவகி, மற்றொன்று யசோதை. நமக்கும் இரண்டு மந்த்ரோன் மாதாக்கள். முதல்ல காயத்ரி மந்திரத்தினாலே அவன் பிராமணனாரான். அதுக்கப்புறம் ஆச்சாரியனிடத்திலே பஞ்சசமாசத்தும்போது அஷ்டாட்சரத்தை பெறுகிறான். அதனாலே இந்த இரண்டு மந்திரங்களும் நமக்கு மாதாக்கள். மந்த்ரோன் மாதான்னு சொல்கிறது தான். இந்த அஷ்டாட்சரத்தினுடைய குடல் எது? நமஹாங்கிற பதம். நடுப்புற இருக்கிறது தானே குடல். அப்போது முன்னால் பிரணவம், பின்னால் சதுர்த்தி விபக்தியோடு கூடியதான நாராயண சப்தம். நடுப்புற என்ன இருக்குது? நமசு தானே இருக்குது. இந்த நமஹாங்கிற பதம்தான் குடல். அந்த குடலான நமஹா நமக்கு எதை காட்டுறதுன்னா, சரணாகதியை காட்டுறது. இந்த ஜீவன் அடிமைப்பட்டவன், எம்பெருமானுக்கு சர்வதா கட்டுப்பட்டவன்கிறத காமிக்கிறது. அவன் சுதந்திரன் இல்லை, அவன் பரதந்திரங்கிறையும் காண்பிக்கிறது. இந்த விளக்கத்தை பகவான் நரநாராயண அவதாரம் எடுத்து அதை உலகுக்கு விளக்கினான். அதனால தான் நாமும் இன்று வரையிலே அஷ்டாட்சர ஜபத்திற்கான நியாசத்தின் போது அஸ்ய ஸ்ரீமத் அஷ்டாட்சர மகாமந்திரஸ்ய பதரீக ஆசிரமவாசி ஸ்ரீமன் நாராயண ரிஷிகின்னு நாம் நியாசம் பண்ணிக்கிறோம். சிரசில கை வச்சு வியாசம் பண்ணிக்கிறோம் இல்லையா? அது அப்போது ரிஷியை சொல்லும்போது சிரசிலேயும், சந்தசை சொல்லும்போது மூக்குக்கு நேராகும். அதுக்கப்புறம் தேவதையை சொல்லும்போது அந்த மார்புக்கு நேராகவும் கையை வச்சுக்கிறதுங்கிறது நம்ம பெரியவா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. அந்த விதத்தில் அஸ்ய ஸ்ரீமத் அஷ்டாட்சர மகாமந்திரஸ்ய பத்ரீகாசிரமவாசி ஸ்ரீமன் நாராயண ரிஷிகின்னு சிரசிலே கையை வச்சு நாம் நியாசம் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்ரீமன் நாராயணன்தான் இப்போது கிருஷ்ணனாக அவதரித்தான். யசோதைக்கு மகனாக பிறந்து, யசோதைக்கு பிள்ளையாக ஐப்பாடிக்கு வந்து சேர்ந்தான். வெண்ணெய் தொடுகுண்டதற்கு உரலிலே கயிற்றால் யசோதை கட்டினாள். அதனால் தாம உதரத்தினாலே, வயிற்றிலே கயிறுடையவன் அப்படிங்கிற அர்த்தத்தினாலே அவனுக்கு தாமோதரன், தாம உதரன், தாமோதரன், கயிற்றை வயிற்றிலே உடையவன். இப்படி பகவானை பக்தி என்னும் கயிறு கொண்டு கட்டினால் அவன் நமக்கும் கூட கட்டுப்படுபவனே. மகாபாரதத்தில் தருமனுடைய அத்தியக்ஷத்தில் ஒரு மந்திர ஆலோசனை நடக்கிறது. அதில் இந்த யுத்தம் வரும்போல் இருக்குது, இந்த யுத்தத்தை தவிர்ப்பது நல்லது, அதுதான் விவேகிகள் செய்யக்கூடியது. அதனால் நம்மை பொறுத்தவரையில், பஞ்சபாண்டவர்களை பொறுத்தவரையில் இந்த போரை எவ்விதம் தவிர்ப்பது அப்படிங்கிறதுக்காக மந்திர ஆலோசனை. அப்போ எல்லோரும் என்னென்னவோ சொல்லுன்றிருந்தா, அப்போ சகதேவன் எழுந்து சொன்னான், பாராள கண்ணன் இகல் பார்த்தனை முன்கொன்று அணங்கின் காரீர் குடல் களைந்து காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் நான் கட்டுவேனேல் வாராமல் காக்கலாம் மாபாரதம் என்னான்னு வில்லிபுத்தூர் பாரதத்தில் சொல்கிறார். அப்போது இந்த கர்ணன் பார்த்தன் இவாளை ரெண்டு பேரையும் கொன்னுணும். அணங்கின் கார் ஈர் குழல் களைந்து அந்த திரௌபதியை மொட்டடிச்சு கொண்டோம். அதாவது அவள் சபதம் பண்ணியிருக்காளோனோ, இந்த
துரியோதன் துச்சாதன் ரத்தத்தை எடுத்து என் மயிரில் எண்ணெயாக பூசி அந்த குடலை நான் களை, அப்போ தான் அதை முடிவேன்னு சொல்லிருக்காளோனோ அதை. அப்புறம் ஓம் காலில் விலங்க பூட்டி நேராக நான் உன்னை வச்சு நன்னா கட்டிவிட்டேன்னா இந்த மகாபாரதம் வராமல் நாம் காக்கலாம்னு அந்த சகதேவன் சொல்கிறான். அதுக்கு, சரிப்பா நீ கர்ணனை கொன்று விடுவ, பார்த்தனான உங்கள் அண்ணன் அர்ஜுனனை கொன்று விடுவ, சரி இவ கூந்தலையும் மொட்டை அடிச்சு விடுவ, சரி அப்புறம் என்ன காலில் விலங்கு போட்டு கையெல்லாம் கட்டி போடுவேன்னு சொன்னியே, அது உன்னால் முடியுமா அப்படின்னா, அது நீ கட்டுமாறி எவ்வாறுன்னு கேட்டான். அப்போது உன்னை நீதானும் உணராதாய், உன் வடிவம் தன்னை நீ காட்ட தளர்ந்திடுவேன் ஞானன்னான்னு அங்கே வில்லிபுத்தூர் பாரதம். அதில் உன்னை நீதானும் உணராதாய், நீ எப்படிப்பட்டவன் என்று உனக்கே தெரியவில்லை, உன் வடிவம் தன்னை நீ காட்ட தளர்ந்திடுவேன் ஞானன்னான், மாயவனும் அன்பன் மனமறிவான், கட்டுகை என்று ஆய உடுவு 10,000 கொண்டான். இப்போ ஒரு 10,000 உருவத்தை எடுத்துட்டு இப்போ நீ கட்டுறான், எந்த உருவத்தை கட்டுறது? 10,000 உருவம் இருக்கும்போது தூயவனும் மூலமாய் தோற்றம் உணர்ந்து எவ்வுலகம் தாய அடியினைகள் தன் கருத்தினால் பிணித்தான், அன்பால் இன்று என்னை அறிந்தே பிணித்தமை நன்று என்பதாம், தன்னை இனி விடுக என்று உரைப்ப வன் பாரத போரில் வந்து அடைந்தே எம் ஐவரை நின் பார்வையால் காக்க வேண்டும் நெடுமாலே அப்படின்னு அவன் திரிகரண சுத்தியோட பகவானை துதிக்கிறான் சகதேவன். அப்போது 10,000 உருவனை எடுத்திருந்தா கூட தூயவனான அந்த மனசில் கல்மஷமே இல்லை, எப்பொழுதும் அந்த கிருஷ்ணஸ்மரணையோடையே இருக்கிறவன் அந்த எம்பெருமான் திருவடிகளை பிரார்த்திச்சுனானா, உன்னுடைய சுய எது ஒரிஜினல் ரூபங்கிறத எனக்கு காமின்னு உடனே அந்த திருவடி காட்டி கொடுத்து. அதனால் இவன் அன்பு என்ற கயிற்றினாலே அந்த எம்பெருமான் கிருஷ்ணனை கட்டிவிட்டான். கட்டிவிட்டு, சரி உனக்கு நீ கட்டிவிட்ட, நான் தோற்று போயிட்டேன் ஒத்துக்கிறேன், இப்போது என்னை அவுத்து விடு அப்படின்னா, நீ எனக்கு நான் சொல்கிறத செய்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடு, அப்போ தான் ஊத்துடுவேன்னா. சரி என்ன சொல்லுன்னு கேட்டான். வன் பாரத போரில் வந்து அடைந்தே எம் ஐவரையும் நின் பார்வையால் காக்க வேணும் நெடுமாலே, நீ சண்டையெல்லாம் போட வேண்டாம், பாரத போரில் எங்களோட நீயும் இரு, அங்கே எங்களோட சேர்ந்து இரு, எங்கள் ஐவரையும் பஞ்சபாண்டவர்களான எங்கள் ஐவரையும் நின் பார்வையினால் காக்க வேண்டும், உன்னுடைய கட்டாட்சத்தினாலே எங்களை காப்பாற்ற வேணும் நெடுமாலேன்னு கேட்டுட்டான். இப்படி சகதேவன் திரிகரண சுத்தியோட பகவானை துதித்தனா ஆகாது இருக்க முடியுமா என்ன? அது நிச்சயம் அந்த கிருஷ்ணனும் அந்த சகதேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டான், கயிற்றாலேயும் கட்டுப்பட்டான் அன்பு என்றும் கயிற்றால, அதுக்கப்புறம் அவன் கேட்ட அந்த வரத்துக்கும் கட்டுப்பட்டு அதையும் கொடுத்தான். அப்போது திரிகரண சுத்தியோட ஒருத்தன் பகவானை துதித்தானே ஆனால் அவனுக்கு ஆகாதது தான் என்ன, அவனால் செய்ய முடியாது தான் இல்லை, எத்தை வேணால் அவன் செய்யலாம். இதில் சந்தசாம் மாதான்னு காயத்ரி சொல்கிறான், பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அப்படின்னு கலியன் தன்னுடைய பெரிய திருமொழி ஆரம்பத்திலேயே நாராயணா என்னும் நாமம்ன்றார் அஷ்டாட்சரத்தை. பிராமணனுக்கு த்விஜன்னு பேர், இரட்டை பிறப்பாளன், தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறப்பது அது ஒரு பிறப்பே இல்லை, அது ஈன பிறப்பு, அது உயிருள்ள சதபிண்டமாக நாம் பிறக்கிறோம்.
காயத்ரியினாலே பிராமணனான பிறப்பு ஏற்படுகிறது. அஷ்டாட்சரத்தினாலே நாம் ஸ்ரீ வைஷ்ணவனாக ஆகிறோம். இப்போது காயத்ரி எல்லாருக்கும் உண்டு, ஆனால் சமாஷ்டம் போது அஷ்டாட்சரம் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு தான் உண்டு. அதனால் காயத்ரினாலே ஒரு பிராமணன் பிறக்கிறான், அஷ்டாட்சரத்தினாலே ஒரு வைஷ்ணவன் பிறக்கிறான். மந்திர பிரம்மணி மத்தியமேன நமசான்னு அஷ்டஸ்லோக்கியில் பராசர பட்டர் இதை ரொம்ப அழகாக சொல்கிறார். தூயோமாய் வந்து நாம், தூய்மை என்பது திரிகரண சுத்திங்கிறது முன்னே சொன்னோம். உள்ளம் உரை செயல் என்ற மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளிலொடுங்கேன்னு இந்த பரோபதேசமாக வீடுமின் முற்றவுங்கிற பதிகத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிறார். அப்போது இந்த தூய்மை நமக்கு எப்படி வரும்? நமக்கு இப்போது உடம்பு மேல் உடம்பு அழுக்கு போகிறதுக்காக என்ன பண்ணுறோம்? பாஹ்யமான ஸ்நானத்தை பண்ணுறோம், சோப்பு குப்பி எத்தையோ போட்டு உடம்பில் தேய்ச்சி அதை சுத்தம் பண்ணுறோம். சரி, அப்புறம் இந்த மந்திரபூர்வமாக ஆபோஹிஷ்டாமயோபோகான்னு சொல்லி அந்தந்த இடத்துல அதை ஜலத்தை தெளித்து அப்போது மந்திர ஸ்நானம்னு அதை பண்ணுறோம். இது ரெண்டும் பண்ணால் நமக்கு மனசுக்கு இது மனசு தூய்மை ஏற்படாது, ஆத்மாவுக்கு சுத்தி ஏற்படாது. அப்போது அந்த கஸ்திதம் புண்டரீகாட்சங்கிறதான அதை சொல்லணும். அதை சொன்னால் ஒழிய, அந்த மானசஸ்நானத்தை பண்ணினால் ஒழிய நமக்கு சுத்தி ஏற்படாது. அதனால் பூதசுத்தி கிரமத்துக்கு முன்னாடி திருவாராதனத்தில் இதை நம்ம பெரியவாக பண்ணிட்டுருக்கா, இன்னி வரைக்கும் அதை விதிச்சிருக்கா. அப்படி தூயோமாய் வந்து நாம்னு சொன்னால் இந்த த்ரிவித ஸ்நானங்களையும், அதாவது பாஹ்யமான ஸ்நானம், மந்திர ஆபோஹிஷ்டாங்கிறத மந்திர ஸ்நானம், அதுக்கப்புறம் கஸ்திதம் புண்டரீகாட்சங்கிறதான மானசஸ்நானம், இந்த மூணையும் பண்ணி திருவாராதனத்திற்கு வரணும். தூமலர் தூவி தொழுது, பகவானை திருவாராதனத்தில் அலங்கார ஆசனத்திலே அமர்த்தி அவனுக்கு அவன் திருவடியிலே அர்ச்சனை பண்ண போகணும். அது சரி. அப்போது அது தூமலர்னு எதனால் சொல்கிறோன்னா, இந்த பூக்காரிகிட்ட வாங்காத, நம்மாத்திலேயே பூச்செடி வளர்த்து அந்த புஷ்பத்தை எம்பெருமானுடைய நாமதேயங்களையோ இல்லை வேதம் பிரபந்தம் இதை சொல்லியோ தானே பறிக்கணும். அப்படி பறித்தால் அது தூமலர். இந்த துளசி மந்திரத்தோடு தான் ஏழை பண்ணணும், இல்லைன்னா அது வந்து எம்பெருமான் இந்த புஷ்பங்களையாவது வெளியில் பூக்காரிகிட்ட வாங்கி நாம் அதுக்கப்புறம் அதை புரோக்ஷணம் பண்ணிவிட்டு நாம் எம்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். துளசி மற்றவாழ்கிட்டேருந்து வாங்கப்படாது, அதை மந்திரத்தை சொல்லி நாமே பறித்து அந்த துளசியை அந்த நாலு இது கொண்டது மாதிரி அந்த நுனியை மட்டும் அதை நகம்படாத கையால் பறித்து நாம் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். துளசி அமிர்த ஜன்மாசி சதாத்வம் கேசவ பிரியே அப்படிங்கிறதான அதை ரெண்டு ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்லிருக்கா. அந்த மந்திரத்தினாலே அந்த துளசியை ஏழை பண்ணி திருத்துறையை ஏழை பண்ணி அதை நாம் எம்பெருமானுக்கு பெறணும். இந்த தானே பறிக்கிற புஷ்பமும் மந்திரமாக தானே பறிக்கிறதான திருத்துழாயும் தான் இங்கே தூமலர் தூவி தொழுது. தூவதாவது அர்ச்சிப்பது. தொழுவது என்பதற்கு பகவானுக்கு திருவாராதனாதிகளை பண்ணுவதுன்னு அர்த்தம். வாயினால் பாடி, வாயினால் பாடுவதென்ன? மந்திர புஷ்பம். அப்போது அதில் நான்கு வேதங்கள்லேருந்து முதல்ல ஆரம்பிக்கிறதுல அக்னிமி ஈழே புரோஹிதம்னு ஆரம்பிக்கிறோமே அது. அதுக்கப்புறம் அந்த மந்திர புஷ்பத்திலேயே சென்றால் உடையாமிருந்தால் சிங்காதனமாம்ங்கிற பாசுரம் வருது.
அதுக்கப்புறம் நாம் என்ன யதாசக்தி என்னென்ன சேவிக்க போகிறோமோ அதனுடைய முதல் இதில் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அந்த நாம் முன்னால் மந்திர புஷ்பத்தில் சொன்ன பகுதிகளை வேதமாக இருக்கட்டும் இல்லை இதாக இருக்கட்டும் பாசுரங்களாக இருக்கட்டும் அதை சொல்லணும். இப்படி வாயினால் பாடி இந்த வேதம் பிரபந்தம் முதலியவைகளை நம் வாயினாலே உரக்கச் சொல்ல வேணும் திருவாராதனத்திலே. அதனாலே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தன் இஷ்ட தெய்வத்தை மனதினாலே ஸ்மரிப்பது இதான் மனதினாலே சிந்திக்க. இப்போது நம்ம மாதத்தில் சால கிராமம் எழ பண்ணிருக்கோம் இல்லை ஏதாவது அந்த எம்பெருமான் சிலைகள் அது அந்த ஒரு விரற்க அந்த விரலை நீட்டினோம்னா அந்த விரலுக்குள்ளே இருக்கணும், அதாவது 4 to 4.5 inches இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து பிரதிஷ்டை வேண்டாம். அதை நம்ம ஆற்றுல திருவாராதனத்தில் பண்ணலாம். அந்த மாதிரி அந்த எம்பெருமானுக்கு மனசினாலே இப்போ கிருஷ்ணனையோ ராமனையோ தனக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அதை மனசினாலே ஸ்மரிச்சுண்டு அவர் நம்மத்தில் இந்த சால கிராமமாக எழுதிருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிண்டு இந்த வேத பிரபந்தங்களெல்லாம் அப்படியே ஓத வேணும். போய பிழையும் புகுதருவான் நின்னனவும். இப்போது இதில் போய பிழை என்ன? பிராரப்த கர்மம். புகுதருவான்கிறது ஆகாமி. இப்போ பாபங்கள் 3 வகை, அதில் பிராரப்த பாபம்னும் ஆகாமி பாபம்னும் சஞ்சித பாபம்னும் 3 வகை. இது பிராரப்த பாபம்ங்கிறது என்னென்னா நாம் ஏற்கனவே பாபம் பண்ணி அதுக்கு இப்போது பலன் கொடுக்க தொடங்கியிருக்குது அந்த பாபம். அந்த பிராரப்த கர்மம்னு சொல்கிறது அதைத்தான். அதாவது பலன் கொடுக்க தொடங்கி இருக்கிற பாபத்துக்கு பிராரப்த கர்மம்னு பேர். ஆகாமிங்கிறது ஏற்கனவே நாம் பண்ணிட்டோம், ஆனால் அதுக்கு இன்னும் எஃபெக்ட் வரல, அப்படிப்பட்டது ஆகாமி. இப்போது ப்ரெசண்ட்டாக நின்றுன்னு இருக்க அது சஞ்சித்தம். இந்த சஞ்சித்தம் பிராரப்தமாகும், இந்த ஆகாமி சஞ்சிதமாகி அப்புறம் பிராரப்தமாகும். இதை நன்னா நாம் புரிஞ்சுக்கணும்னா ஒரு லௌகீகமான திருஷ்டாந்தம் சொன்னால் நன்னா புரியும். இப்போது இந்த பிராரப்த கர்மங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறதான கிளியர்டு பேலன்ஸ். அதை நாம் உடனே ஏடிஎம்லேயோ இல்லை செக்கு போட்டோ பேங்க்கில் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சஞ்சித பாபம்ங்கிறது நாம் நேத்திக்கு ஒரு செக்கை கொண்டு போய் போட்டிருக்கோம், அந்த செக்கு யார் கொடுத்தாலோ அவா பேங்க்குக்கு போய் அந்த பேங்க்கில் அவா அக்கௌண்ட் டெபிட் ஆகி மறுநாள் வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரெடிட் ஆகும். இப்போது இந்த சஞ்சிதம்ங்கிறது த செக் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டர் கிளியரிங்னு சொல்கிறோம் பாருங்கோ, அது சஞ்சிதம். ஆகாமின்னா நமக்கு யாரோ கொடுக்கணும், அந்த பேமெண்ட்டை வாங்கிட்டோம், அந்த செக்கு இப்போது நம்ம கையில் இருக்குது, அதை பேயின் ஸ்லிப்பை ஃபில்லப் பண்ணி காத்தால் பேங்க் திறந்த உடனே அதை கொண்டு கிளியரிங் கொடுக்கணும். இப்போது த இன்ஸ்ட்ருமெண்ட் எட்டு பி பேங்க்டு இருக்கு பாருங்கோ, அதைத்தான் ஆகாமின்னு சொல்கிறோம். இப்படி இது என்னாகும், இப்போ ஆகாமியாக இன்றைக்கி நாம் பேங்க்கு திறந்த உடனே போட போகிறோமே, அது மறுநாள் அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு போய் அதுக்கு மறுநாள் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆக போகிறது. சஞ்சிதம் நேற்றுக்கு போட்டது இன்றைக்கி கிடைக்காது, நாளைக்கு கிடைச்சிவிடும். இந்த பிராரப்தம் ஏற்கனவே கிளியர்டு பேலன்ஸு. இப்போது இதான் போய பிழையும் புகுதருவான் நின்னனவும்னு இந்த 3 விதமான பாபங்களை பிராரப்த ஆகாமி சஞ்சிதாதிகளை இங்கே சொல்கிறார். அது புத்திபூர்வமாக நாம் பண்ணியிருந்தாலும் சரி
அல்லது அபுத்திபூர்வமாக நாம் பண்ணியிருந்தாலும் சரி, இப்போது பிரபத்திக்கு முன்னால் நாம் சரணாகதி பண்ணுறதுக்கு முன்னால் பண்ண பாபத்தெல்லாம் பகவான் போக்கிவிடுறான், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இப்போ புத்திபூர்வமாகவோ அபுத்திபூர்வமாகவோ பிரபத்தி அனந்தரம் நாம் பண்ணுறோம் பாருங்கோ, அப்படி பண்ணுற அந்த பாபங்கள் எல்லாம் தீயினில் தூசாகும். அந்த நெருப்பிலிட்ட பஞ்சை போன்று பொசுங்கிவிடும். இதை சாந்தோக்கிய உபனிஷத்து ரொம்ப அழகாக சொல்கிறது. தத்யதாயிஷீகதூலம் அக்னௌ ப்ரோதம் ப்ரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹ ப்ரதூயந்தேன். இப்படி இந்த பாபமெல்லாம் தீயினில் தூசாகும். அப்போது போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். இப்போது இந்த பாசுரத்தினால நமக்கு புத்திபூர்வமாகவோ இல்லை அபுத்திபூர்வமாகவோ, இப்போது பாபம் பாபம்தான், அது புத்திபூர்வமாக பண்ணாலும் சரி அல்லது அபுத்திபூர்வமாக பண்ணாலும் சரி, இப்போது நாம் நடந்துன்னு இருக்கோம். அப்போ தரையில் இருக்கிற ஒரு எறும்பு நம்மளை கடிச்சு விடுறது, அத்தை கீழே போட்டு காலால் நன்னா நசுக்கு நசுக்கு நசுக்கி சாகடிச்சான்னு வச்சுக்கோங்கோ. இப்போ அது புத்திபூர்வமாக பண்ணது, அந்த எறும்பு செத்துது. தெரியாத அந்த தரையில் எறும்பு இருக்கும்போது அது மேலே காலை வச்சு ஷூ காலை வச்சு நம்ம போயிட்டோம், அது செத்து கொடுத்து. அப்போ அந்த எறும்பு செத்தா நாம் தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாத பண்ணாலும் சரி அந்த எறும்பு செத்ததுங்கிற பலன் அது துல்லியந்தானே, ரெண்டும் சமந்தானே. அதனால் நான் புத்திபூர்வமாக பண்ணாதான் பாபம், அதுக்கு தான் தண்டனை. அபுத்திபூர்வமாக பண்ண பாபத்துக்கு தண்டனை இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இல்லை தண்டனை குறைச்ச தண்டனை அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொல்லப்படாது. இதில் இதான் ஒரு இது சொல்லுவாள், ஒருத்தன் ஒன் வேல போனானாம், போயிட்டான், தெரியாத போயிட்டான். அவனை சார்ஜென்ட் பிடிச்சிட்டான், பிடிச்சிட்டு அந்த மாதிரி தெரியாத வந்துட்டேன் சார் விட்டுருங்கண்ணு, தெரியாத வந்தே சரி சரி ஃபைன் கட்டிட்டு ரசீதை கழிச்சு கொடுத்தான். என்ன இன்னுமே இந்த ரோட்டில் இப்படி வரக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த ஃபைனை கட்டி டூன்னுட்டு அவன் சொல்லிட்டு கொடுத்துட்டு போட்டான். அது மாதிரி புத்திபூர்வமாக வந்தாலும் சரி அபுத்திபூர்வமாக வந்தாலும் சரி அதில் அந்த ஒன் வேலை வந்தது தப்பு தானே, அதுக்கு நம்ம தண்டனையை அனுபவிக்கணும். அந்த மாதிரி இங்கே இந்த பிராரப்த கர்மம் அப்புறம் இன்னுமே பலன் கொடுக்க சேரப்போகிறதான சஞ்சித ஆகாமிகள் இந்த பாபங்களையெல்லாம் எம்பெருமான் எப்படி கழிக்கிறான்? இப்போ பிரபன்னனுக்கு பாபம் போகிறதோனோ, பாப புண்ணியம் ரெண்டும் ஜீரோ ஆகிடுறது. அப்போ தானே அவன் மோட்சத்தை அடைய முடியும், இந்த பிரகிருதி சம்பந்தமான சரீரம் போகும். அதனால் அது எப்படி போகிறதுங்கிறத பார்க்கணும். இந்த பிராரப்த கர்மங்கிறது இந்த ஜென்மத்துக்கு மட்டுமில்லை, இன்னும் ரெண்டு மூணு ஜென்மத்துக்கு நமக்கு வேண்டியதான அந்த பிராரப்த கர்மம் இருக்கும். அதை தேக அவசானத்திலே மோக்ஷம் அப்படின்னு நாம் சரணாகதி பண்ணும்போது எம்பெருமான்கிட்ட பிரார்த்திச்சின்றதுனால இந்த ஜென்ம முடிவிலேயே நமக்கு நிச்சயம் மோக்ஷத்தை பகவான் கொடுப்பான், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி அந்த மோக்ஷத்துக்கு நாம் இந்த ஜென்ம கடைசியிலேயே போயிட்டோம்னா இப்போ இன்னும் நாலு ஜென்மத்துக்கு கழிக்க வேண்டியதான பிராரப்த கர்மம் ஏற்கனவே இருக்கே, அது என்ன ஆறுது? அப்புறம் இந்த பைப்லைனில் இருக்கிற சஞ்சித ஆகாமி பாபங்கள் என்ன ஆறுது அப்படின்னா, இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் பிரபத்தி க்ஷணத்திலிருந்து தேக அவசான அளவிலே எவ்வளவு பாபம் புண்ணியம் வேணுமோ எவ்வளவு கர்மா அவனுக்கு வேணுமோ அதை மட்டும் பகவான் விட்டுவிடுறான். விட்டுட்டு மீதி பிராரப்த கர்மம் இந்த ஆகாமி சஞ்சித்தம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி வச்சுடுறான். எப்போ நாம் பிரபத்தி பண்ணுற க்ஷணத்தில் கட்டி வச்ச மூட்டையை நாம் அந்த தேக அவசானம் மாறுதே, அதாவது நம்மளுடைய
சரீரத்திலேருந்து ஆத்மா வெளியில் போகிறதே, அப்போது அந்த மூட்டையை பிரிக்கிறான். பிரித்து அதில் இருக்கிற புண்ணியத்தை நம்மளுடைய சுகுருத்துக்களுக்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் நமக்கு வேண்டியவர்களுக்கும், பாபத்தை நம்மளுடைய எதிரிகளுக்கும் வேண்டாதவர்களுக்கும் கொடுக்குறான். இப்பாபமோ புண்ணியமோ அனுபவித்தாத்தான் கழியும். பகவானாக இருந்தால் கூட அந்த பாபம் கழிஞ்சு போட்டோம்னா கழிஞ்சு போகாது. ஏன்னா அந்த பாபமோ புண்ணியமோ ஒத்தனை அனுபவிச்சே கழிக்க வேணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நமக்கு பதில் இந்த பாபத்தை நம்ம வைரிகள் அனுபவித்து கழிக்க போகிறா, அதே மாதிரி இந்த புண்ணியத்தை நமக்கு வேண்டியவா அனுபவித்து கழிக்க போகிறா. இந்த காலக்ஷேபத்தில் அடியன் முந்திரி குடத்தனமாக ஒரு கேள்வி கேட்டேன் ஆச்சாரியாவை. சரி, இப்போது நமக்கு சுகிருதுக்கள் எல்லாமே இல்லை, மோஸ்ட் ஆஃப் தெம் அதில் எல்லாம் பிரபன்னாளாக இருக்கா? இப்போது பிரபன்னாளாக இருக்கிறவளுக்கு ஏற்கனவே அவளுடைய இந்த வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் தேவையான பிராரப்த கர்மத்தை விட்டுட்டு மீதி பிராரப்த கர்மம் இந்த சஞ்சித ஆகாமியெல்லாம் பகவான் மூட்டை கட்டி வச்சுருக்கானே, அப்போ என்ன பண்ணுவான்னு. இப்போது இவன் பரமபதிச்ச உடனே, அதாவது இவனுடைய தேக வியாமோகம் ஆன உடனே, அந்த இவங்கிட்டேந்து இருக்கிற பாபத்தை அந்த வைரிகளுக்கு அவன் பாப மூட்டையை பிரபன்னனாக இருந்தால் கூட அந்த பாப மூட்டையில் சேர்த்து கட்டுவான். அதே மாதிரி இந்த புண்ணியத்தை அந்த புண்ணிய மூட்டையை திறந்து கட்டுவான். அப்போது அந்த பாபத்தையோ புண்ணியத்தையோ அது அனுபவித்து தான் கழிக்க முடியும், அவன் பிரபன்னனாக இருந்தாலும் கூட. இப்போது நமக்கு ஒரு சுகம் வருது, நமக்கு ஒரு துக்கம் வருது. ஏன் நம்ம பெரியவா சுகம் வந்தாலும் சரி துக்கம் இருந்தாலும் சரி ஐயோன்னு துக்கம் வந்தால் தள்ள கை வச்சுன்னு இடிஞ்சு போய் உட்காராத, அதே மாதிரி சந்தோஷம் வந்தால் சுகம் வந்தால் தலைகால் தெரியாத கூத்தாடாத எல்லாம் ஒரே மாதிரி, நீ ஏன் சொல்கிறான்னா, இந்த பாபத்தையோ புண்ணியத்தையோ நாம் அனுபவித்து கழிக்கணும். இது குந்தி தேவி கேட்டால் பாருங்கோ, கிருஷ்ணா எங்களுக்கு கஷ்டத்தையே கொடுன்னா. ஏன்? அப்போ தான் நீ எங்கள் பக்கத்திலேயே இருப்ப, அதனால் எங்களுக்கு கஷ்டத்தையே கொடுன்னு. அந்த மாதிரி இப்போது நமக்கு ஏதாவது ஒரு உடம்பில் வியாதியோ இல்லை மன கஷ்டமோ இப்படி எத்தனையோ வருமே துக்கத்துக்கு குறைச்சலான மனுஷ வாழ்க்கையில், அதில் அந்த மாதிரி வரும்போது நாம் என்ன நினச்சிக்கணும்னா, பகவான் இந்த கஷ்டத்தை இந்த துக்கத்தை இந்த நோயை எனக்கு ஏன் கொடுத்துருக்கான்னா, என்னுடைய பாபங்கள் கழியறத்துக்காக. பாபம் கழிஞ்சால் ஒருத்தன் சந்தோஷப்படுவானா வருத்தப்படுவானா? அதனால் நாம் துக்கப்படும்போது நம்ம பாபம் கழியறதேன்னு நாம் சந்தோஷப்படணும்னு சாஸ்திரம். அது ரியலாக முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் வேறு, ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்கிறதுங்கிறத சொன்னாடியே. இப்போது இப்படிப்பட்ட அந்த போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் சூசாகும், அது நெருப்பிலிட்ட பஞ்சை போலே பொசுங்கி காணாமல் போயிடும். அப்போது தீயினில் சூசாகும் செப்புன்னா, செப்புன்னா சொல்லுன்னு அர்த்தம். இப்போது எதை போய் இங்கே சொல்லுன்றா? அந்த போய வழியும் போதர்வான் நின்னனவும் தீயினில் சூத்தாகும்னு சொன்னால் போருமா அப்படின்னா? இல்லை, அந்த செப்புங்கிறதுக்கு அர்த்தமே வேற. சொல்லுன்னு எதை சொல்கிறா? நீ பிராமணன், உனக்கு பிரம்மோபதேச காலத்திலே உபதேசமான காயத்ரியை சொல்லிகிட்டே இரு. அஷ்டாட்சரம் அத்தை மறக்காமல் திருக்கால சந்தியாக வந்துடுறத காயத்ரி ஜபம் ஆனதுக்கப்புறம், உபஸ்தானம் ஆனதுக்கப்புறம், அது இங்கே மடமுனித்திரிய பேதம் இருக்குது, அது உள்ளடியல் போக விரும்பலை. அது முன்னாலேயோ பின்னாலேயோ உபஸ்தானத்திற்கு அதை சொல்லுன்னு விதிச்சுருக்கணும். அதனாலே செப்புன்னா இந்த காயத்ரி மந்திரத்தையும் அஷ்டாட்சரத்தையும் நித்தியம் திரிகால சந்தியாவந்தனத்திலேயும் ஜபம் பண்ணு அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய ஒரு சுருக்கமான சுவாபதேசமான அர்த்தம்னு சொல்லிண்டு அடியேன் இதை தலை கட்டிக்கிறேன்.
சதமகமணி நீலாஷாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமீதாங்கீ சாந்திரவாத்சல்ய சிந்துஹ அடகவிநிஹிதாபிஸ்மக்விவிர்ஹ்ருஷ்டநாதா விலசதீர்திகோதா விஷ்ணுசித்தாத்மஜானஹ கவிதார்கிஹசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஹா.